ஹலோ கை சி நம்ம பார்க்க பாக்கெட் லிஸ்ட் ஆஃப் தெத் எபிசோட் டுவல்ல தான் அதாவது ஃபைனல் எபிசோடு மறக்காம கே லைக் பண்ணிருக்கேன் நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எல்லாம் பாக்கலாம் சொன்னீங்கன்னா பிளே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க நீங்க இப்போதான் நம்ம சேனல்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை நல்லா சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் எப்படி ஸ்டார்டிங்லேயே நம்ம காந்தாவோட பேக் ஸ்டோரியை வச்சு தான் இந்த எபிசோடை ஆரம்பிக்குது நம்ம காந்தா வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கும்போது அவனுக்கும் நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவன் வந்து சம்மர் டேஸ்ல வந்து எப்பயுமே அங்க இருக்க சுவிமிங் பூல்ல போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பான் ஆனால் இந்த சம்மர் டேஸ்க்கு அப்புறம் அவனும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தாண்டி கிராஜுவேட் ஆனான் ஆனால் ஹை ஸ்கூல் போனக்கப்புறம் அவனுக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல ஏன்னா அவனோட கேரக்டர் இன்ட்ரோவெட் இதனாலேயே அவனுக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல இதனாலே அவன் டிப்ரஷனோட அவனோட வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிச்சான் ஸ்கூல் டைம்ல இதுக்கு முன்னாடி பண்ணமாதான் அவனுக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல இதனால அவன் வாழ்க்கை முழுக்க அவன் தனிமையாகவே இருந்தான் சரி காலேஜ்லயாச்சும் நம்ம நம்மளோட நிலைமையை மாத்திக்கலாம் சொல்லி அவன் நிறைய விஷயத்த பண்ண ஆரம்பிச்சான் இதுக்காக பண்ணா அதுவும் இல்லாம நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல பங்கு ஏன் நிறைய செமினார்ல கூட அவன் பங்கேற்றான் இருந்தாலும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கல நார்மலா தான் போய் நினைச்சு இதனாலேயே அவனோட வாழ்க்கை சோந்து போன மாதிரி தான் போய் நினைச்சு ஆனா ஒரு நாள் அந்த நாள் அப்போ நான் வந்து நம்ம அக்கிராவை பார்த்தேன் அவன் பார்த்தா ஜாலியா இருந்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ அவனுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாம ஜாலியா சுத்தி நின்றான் அவன் வந்து ஒரு பிளான போட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நம்ம லஞ்சுக்கு வேற எடுத்துக்க போலான்னு இந்த மாதிரி இந்த பிளான்ஸ் எல்லாம் இன்னமும் கேட்டோன்னே அவனுக்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிச்சது அதாவது வயிறு ஏறி ஆரம்பிச்சது இவன் உண்டி சந்தோஷமா இருக்கான்னு ஏன்னா பையப்புல கவலை இல்லாம ஜாலியாக இருக்கான் இவன் எப்படி கவலையே இல்லாமல் இருக்கலாம் அதாவது நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இவன் எப்படி கவலை இல்லாமல் இருக்கலாம் இதனால தான் பழி வாங்கணும்னு இப்போ எல்லாத்தையும் நேரம் வைத்து பார்க்குறான் சரி அக்கிரா நீ வந்து என்ன பண்ணு இந்த மாதிரி டோரை தந்து ஜாம்பிகையில் கடி வாங்கி நீயும் ஜாம்பியை மாறிடு ஏன்னா அது ஒரே ஒரு வழி தான் இந்த மாதிரி உங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் கேட்டுனு இருக்க அவனுக்கு ஒன்றும் புரியல இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறது இதனாலே அவனும் டோரை துறக்கலான்னு வர இதை பார்த்து அவங்க அப்பாவும் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ வெளில வந்த அவ்வளோதான் உனக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கேயே எண்ட் ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் அக்கிரா நீ வந்து வெளில வரக்கூடாது அப்படி பார்த்தாலும் என் கையில் அவ்வளோ நேரமும் இல்ல நான் வந்து கூடிய சீக்கிரத்துல இங்க இறந்து போயிடுவேன் இதெல்லாம் கேட்டு அவனுக்கு ஒண்ணும் புரியல இப்போதான் அவங்க அம்மாவே சொல்றாங்க இந்த மாதிரி தெந்தோ உங்க அப்பாக்கு வந்து ஒரு கொடிய நோய் இருக்கு அந்த நோய் வந்து எப்ப இவருக்கு வந்ததுல எனக்கு சரியா தெரியல இப்போ வர இந்த ஜாம்பி பேண்டமிக் போதா இதனால அவருக்கு அவ்வளோ டைமும் இல்ல அதுவும் இல்லாம இங்க மெடிசனும் இல்ல அதனால இவரு கூடிய சீக்கிரத்துல இறந்து போயிடுவாரு இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம அக்கீரா இன்னும் மோசோகம் ஆயிடுறான் நான் வந்து என்னோட கடனை நான் தீக்கலான்னு வந்தேன் ஆனா இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது போல இதெல்லாம் கேட்டு அவங்க அப்பாவும் அவங்க சொல்றாரு இந்த மாதிரி நீ வந்து ஹியூமன்ஸ காப்பாத்து நீ வந்து எல்லா ஹியூமன்ஸுக்கும் நல்லதே பண்ணு இதை வந்து நீ பண்ண ஆரம்பிச்சனா நான் வந்து என்னதான் செத்து போனாலும் நான் வந்து சொர்க்கத்துல இருந்து இதெல்லாம் பார்த்து நிற்பேன் இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னோட கடனை நீ வந்து தீக்கிறதுக்கு நீ வந்து இப்படி பண்ணனா எனக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும் இப்படி ஒரு சொல்ல நம்ம அக்கிராக்கும் பழைய விஷயம் ஞாபகம் வருது இதனால அவனும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருக்க டோரிய தோந்து விட்டுறான் இதுக்கப்புறம் அந்த மூணு சாம்பியும் உள்ள பூர ஆரம்பிக்குது உள்ள பூந்ததுக்கு அப்புறம் நம்ம அக்கிராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவனும் பயங்கரமா காத்துறான் அதுக்கப்புறம் அவனும் வெளில வரான் வெளில வரும்போது பார்த்தா அவனே ஒரு ஜாம்பியா மாதிரி வெளில வந்து நிற்கான் இதை பார்த்து நம்ம கெண்டோக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி இவன் கடைசியில ஒரு ஜாம்பியா மாறிட்டான்ப்பா என்னோட ஆசை வந்து இப்ப நிறைவேறிச்சு இந்த மாதிரி இவனை நான் ஜாம்பியா பாக்கணும்னு நினைச்சா இப்ப ஜாம்பியாவே மாறிட்டான் ஏன்னா இவன் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டான் இதுக்கு மேல இவன் சந்தோஷமா இருக்க கூடாது எது இதுக்கு முன்னாடி சிரிப்பிய பல்ல எழுச்சிங்கன்னு இப்ப சிரி பாக்கலாம் இதுக்கப்புறம் அவனும் சொல்றான் என்னோட டைரியோட பக்கெட் லிஸ்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்ப நான் என்ன பண்றது பார்த்தா அந்த அக்கீரா சாம்பியும் அப்படியே வந்து இருக்கு அவனும் நம்ம கேந்தவ போச்சு அப்படியே கீழே போடுறான் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது எவ்வளவு நேரமா இவன் ஜாம்பி மாதிரி நச்சிருக்கான் நம்ம கேந்தவக்கும் ஒன்னும் புரியல இந்த மாதிரி இவன் சாம்பி இப்படி எப்படி மாறாம இருக்கான் இப்பதான் சீனே பாஸ்ட்டுக்கு போகுது இப்பதான் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க இந்த மாதிரி அதுல ஒரு பொண்ணு இருக்கும்ல காஸ்ட் பண்றது மூவில மேக்கப் பண்றது அந்த பொண்ணு அவ கையில நம்ம அக்கீரா வந்து ஒரு விஷயத்த சொல்லிருப்பான் இந்த மாதிரி நீ என்ன ஜாம்பி மாதிரி மாத்திருந்து இதனால அந்த பொண்ணு மேக்அப் வழியா ஜாம்பி மாதிரி மாத்திருக்கும் இதெல்லாம் பண்ணக்க தான் அவனே அந்த மூணு ஜாம்பியா உள்ள வர வைப்பான் இதெல்லாம் பண்ணக்க அப்புறம் தான் அவனு காத்துற மாதிரி பயங்கரமா ஆக்டிங் பண்ணிருப்பான் அந்த டைம்ல தான் அந்த ஜாம்பியும் தாக்கலான்னு வந்திருக்கும் ஆனா பின்னாடி இருக்க மூணு பொண்ணுங்க அந்த ஜாம்பியா போட்டு தள்ளுறோம் இதுக்கப்புறம் தான் அவனும் ஜாம்பி மாதிரி அங்க நச்சு நடந்திருப்பான் இதுக்கப்புறம் நம்ம நம்ம காந்தா கையில கேட்கறான் ஆமா நீ வந்து எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்க அதான்டா நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் பண்ணிருக்கேன் அதாவது நான் வந்து என்னோட பாக்கெட் லிஸ்ட்டை நான் நிறைவேற்றிருக்கேன் இருக்கேன் அப்போன்னா நீ வந்து நிறைவேற்றும் போது உன்னோட மூஞ்சில இதுக்கு சந்தோஷம் இல்ல இதை கேட்டோன்னே நம்ம காந்தாவே அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஆடா ஆமால அப்புறம் தான் அவனுக்கே புரியுது நான் வந்து உண்மையாலே இதுதான் பண்ண வந்தேன்னா என்ன ஆனா இப்படி யோச்சினிருக்கேன் அங்க இருக்க ஒரு சாம்பியை வந்து அவனோட கையை கச்சிது இதை பார்த்து நம்ம காந்தாவும் அந்த சாம்பியை தூரமா தள்ளி விட்டுறான் ஆனா என்ன பண்றது நம்ம காந்தா அந்த சாம்பி அடிச்சிருந்தாலும் அவனும் அவனும் இன்ஃபெக்டட் ஆயிட்டான் இதனாலே அவனும் அழு ஆரம்பிக்கிறான் பின்னாடியே பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குது பின்னாடி இருக்க பொண்ணுங்களும் சொல்றாங்க பின்னாடி வந்து நிறைய ஜாம்பி வந்து இருக்கு ஹே அக்கீரா நம்ம வந்து இங்க இருந்து தான் நல்லது ஆனா நம்ம அக்கீரா அதெல்லாம் கண்டுக்காம நம்ம காந்தாக்கல கேக்குறான் இந்த மாதிரி உன்னோட பக்கெட் லிஸ்ட்ல நீ வந்து என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இப்பதான் நம்ம காந்தாவே சொல்றான் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஜாலியா இருக்கணும் இதுதான் விஷயம்னா அப்பனா நீ ஒரு பைத்தியம் தான் இப்பதான் பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க அதாவது இவங்க வந்து லஞ்சுக்கு வேற ஒரு இடத்துக்கு போலான்னு பேசி நிற்பாங்களே அப்பதான் காந்தாவோட உயிர் வந்து கோலாறு குத்துட்டு இருக்கோம் இந்த சவுண்ட் வந்து நம்ம அக்கீராவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம அக்கீரா நம்ம காந்தாவை பார்த்து நீ ஏன் வரியா அப்படின்னு கேட்டிருப்போம் இருந்தாலும் நம்ம காந்தாக்கு அங்க வெக்கமா வருமா இதனால அவனும் ஓடி போயிடுவான் நம்ம காந்தா வந்து தப்பு பண்ணிட்டான் ஒண்டி ஓடி போவாம இருந்து அங்க வரேன்னு சொல்லியிருந்தானா இப்போ வந்து நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும் இவன் வந்து அந்த இடத்துல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க அதுவும் இல்லாம நிறைய விஷயத்த பண்ணிருப்பாங்க இதை வந்து அவன் மிஸ் பண்ணிட்டான் இதுக்கப்புறம் நம்ம அக்கீரா கிட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி நீ ஜாம்பியா மாறல இந்த மாதிரி நானும் ஒரு நாள் ஜாம்பியா மாறுவேன் அப்ப நம்ம ரெண்டு பேருமே ஒன்னு பண்ணா கண்டிப்பா நம்ம பூல குளிக்கலாம் ஆனா அவன் வந்து அன்னைக்கு வண்டி பேசியிருந்தா இப்ப வந்து நிலைமையை வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இப்ப டைம் வந்து ரொம்பவே ஆயிட்டிருக்கு இந்த மாதிரி அவனும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாண இருக்குது அவனுக்கே தெரியுது இதனாலே அவனும் நம்ம அக்கீரவ தூரமா தள்ளி விட்டுறான் இந்த மாதிரி போயிடு போயிடு இங்க இருந்து போயிடு இப்படின்னு அவனும் அங்க ஓட ஆரம்பிக்கிறான் அவனும் ஓடி போகும்போது அவனோட பழைய விஷயம் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் நியாபகத்து அவன் வந்து சின்ன வயசுல எப்பயுமே பூலுக்கு ஓடும் போது அவனுக்கு களைப்பு ஏற்படாது அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடுற மாதிரி அங்க ஓடி போயின்னு இருக்கான் அவனும் அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கணும் அங்க இருக்கு ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிற மாதிரி அங்க இருக்க பாலிய ரிவர்ல அவன் குதிச்சிடறான் நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல என்னோட வாழ்க்கை வந்து இப்படி முடியும்னு இவன் அந்த ஏரியில குதிச்சதுக்கு அப்புறம் அவனும் அங்கேயே சேர்த்து போயிடறான் இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துடுறாங்க ஆனா அவங்களுக்கு ஒன்னும் புரியல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை எப்படி நம்ம தாண்டி போறதுன்னு இதனாலேயே அவங்களும் யோசிச்சு இருக்க அப்பதான் நம்ம பேட்ரிக்ஸும் அந்த பெரிய வீல ஊட்டினே வந்து நிற்கா நம்ம பேட்ரிக்ஸும் அதை ஊட்டிக்கினே சொல்றான் இந்த மாதிரி என்னால இதை நேத்த முடியல நான் வந்து என்ன பண்றேன் நான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை இதை யூஸ் பண்ணி உடைச்சிடறேன் அதையே நம்ம ஒரு சான்ஸ் வச்சு இங்கிலேருந்து தப்பிச்சு போயிடலாம் இதனாலேயே அவ்வளவு அங்க தள்ளி போக சொல்றான் இதனாலேயே அவங்களும் தள்ளி போவேன் இதுதான் டென்ஷன் ஆகலும் அதை உடைச்சிடுறான் இதுக்கப்புறம் அவங்களும் பயங்கரமா அந்த ஃபாரஸ்ட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் ஓடி ஓடி போவ அங்க பார்த்தா ஃபைனலி ஒரு கயிறால ஆன பிரிட்ஜும் இருக்கு ஆனா இவங்க போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி யாரை ஒருத்தங்க அந்த பிரிட்ஜை ஒடச்சிட்டு இருக்காங்க இதுனாலயே அவங்களுக்கு ஒன்னும் புரியல இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு பின்னாடி பார்த்தா ஜாம்பியோ வந்துன்னு இருக்கு அப்பதான் அந்த எண்ட்ல இருந்து ஒரு வாய்ஸ் வந்து இங்க பாருங்க பார்த்தா எவனோ ஒருத்தன் அங்க இருந்து ஏதோ ஒரு கயிறை தூக்கி அடிக்கிறான் யார்ராதுன்னு பார்த்தா நம்ம குமானி தான் அதாவது அவர் தான் இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் சேர்ந்து வீட கட்டியிருப்பாங்களே அவரு ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எங்களுக்கு கேளுங்க நான் வந்து கண்டிப்பா பண்றேன்னு இதுக்காக தான் இந்த உடஞ்ச போன பிரிட்ஜை பார்த்தோன்னே இவர் வந்து ஒரு புதுசான ஒரு பிரிட்ஜ் இங்க கட்டிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் நம்ம கெஞ்சவோ ஆக்கிராவோ அந்த போல பிடிச்ச இழுக்க இதனால அதுவும் ஸ்டடியா நிற்குதா இதனாலே அங்க இருக்க வில்லேஜ் மெம்பரும் அங்கல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி எல்லாருமே அங்க போய் சேர்ந்துதாங்க லாஸ்டா நம்ம ஆக்கிராவோ நம்ம கெஞ்சவோ உண்டா இருக்காங்க பின்னாடி அந்த சாம்பியா வந்து நிக்க இவங்களும் அங்கல இருந்து குதிக்க இதனால இவங்களும் கீழே விழுந்துடுறாங்க ஆனா நல்ல வேலை இவங்களுக்கு எதுவும் ஆகல ஆனா இவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டுது இதை பார்த்து நம்ம சுஜுகாக்கும் அவ்வளவு சந்தோஷம் இவங்களுக்கு வந்து எதுவுமே அவ்வளோன்னு இதுக்கப்புறம் இவங்களும் பொறுமையா அங்க ஏறி நிற்காங்க ஏறும் போது தான் நம்ம அக்கீராவே சொல்றான் இந்த மாதிரி நம்ம காந்தோக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவை அதுக்காக தான் எவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கான் இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம கெஞ்சோ கையில் அவனும் சொல்லிருக்கான் இதெல்லாம் கேட்ட நம்ம கெஞ்சோவும் சொல்றான் அவன் ஒரு பைத்தியம் தான் நம்ம அக்கீராவும் இப்போதான் அவனோட விஷயத்த சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சல எனக்கும் அப்போ அதே நிலைமை தான் நான் ஒன்றே அதே நிலைமையில இருந்திருந்தா நான் வந்து இப்போ டார்க் பக்கெட் லிஸ்ட்டை தான் நான் உருவாக்கியிருப்பேன் நம்ம காந்தா மாதிரி ஆனால் நான் அந்த நிலைமையில இப்போ இல்லை நான் வந்து எல்லாருக்கூடிய இந்த அந்த நிலைமையை நான் அப்படியே மாத்திட்டேன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் அவங்களும் எப்படி ஏறி மேலே வந்துடுறாங்க மேலே வரும்போது நம்ம அக்கீராக்கு அவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்றாரு பரவாயில்ல அக்கீரா நீ வந்து ரொம்பவே நல்ல காரியம் பண்ணிருக்க நீ வந்து பாரு இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இத்தனை பேரை நீ காப்பாத்திருக்க உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு இதை கேட்ட நம்ம அக்கீராக்கும் அவ்வளவு சந்தோஷம் இதனாலே அவனும் அவனோட டைரி எடுத்து அவங்க பேரண்ட்ஸோட கடனை தீக்கணும்ல அதை வந்து அடிச்சிடறான் இதே மாதிரி கொஞ்ச நாள் போது இதே மாதிரி அவங்களும் திரும்ப அந்த வில்லேஜுக்கு வந்து அங்க இருக்க ஜாம்பி எல்லாத்தையும் அந்த டனலுக்கே அட்ராக்ட் பண்ணி அங்கேயே அடைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி அடைச்சக்கப்புறம் அவங்களும் அவங்களோட வில்லேஜ அங்க நல்லா பில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம குமானேவோ அங்க நிறையவே ஹெல்ப் பண்றாரு என்ன ஆகுது ஒரு கார்பெண்டர்ல இதனால நிறைய ஹெல்ப் பண்றாரு இதனால அந்த வில்லேஜும் சீக்கிரமா அங்க பில்ட் ஆகுது குமானே வந்தனால அங்க ஒரு பெரிய எனர்ஜி அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு இதனால அவங்களும் அங்க தீவிரமா வேலை செஞ்சு அங்க இருக்க பில்டிங் எல்லாத்தையும் எழுப்பினிருக்காங்க இதே மாதிரி போச்சுன்னா கூடிய சீக்கிரத்துல எல்லாமே நார்மல் ஆயிடும் எப்படின்னு அங்க இருக்க வயசானவங்க எல்லாம் பேசினிருக்காங்க இந்த சைடு நம்ம சுஜுக்கல்ல அந்த பாட்டிய சொல்றாங்க இந்த மாதிரி பண்ண உதவிக்கு எல்லாம் நன்றிமா ஏன்னா உன்னாலதான் நாங்கெல்லாம் இப்போ உயிரோட இருக்கோம் அதுவும் இல்லாம நீ நிறைய விஷயத்த எங்களுக்காக பண்ணிருக்க இந்த சைடு நம்ம அஞ்சுவோம் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் சரி பண்ணிருக்கான் எவ்வளவு ஆர்வத்தை பார்த்து நம்ம கெஞ்சவோ அங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கான் எவ்வளவு ஆர்வம் உங்க கையில எப்படி வந்தது பின்ன நான் வந்து என்ன பண்றது அழுது இருக்க சொல்றியா என்ன ஏன்னா உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு வந்து நிறையவே ஆர்வம் வந்தது அதுவும் இல்லாம நீ பண்ற வேலை இதனால எனக்கு சிரிப்பா இருக்கு இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம கெஞ்சக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா நம்ம கெஞ்சோட ட்ரீம் காமெடி என்ன மாறணும் அவனோட விஷயம் அங்க நிறைவேறிது இந்த சைடு நம்ம அக்கீராவும் அவங்க அப்பாவை நல்லா பாத்துன்னு இருக்கான் அவங்க அப்பாவோட நிலைமையும் மோசமாயினே போயின்னு இருக்கு அப்பதான் அவங்க அம்மாவும் தண்ணி எத்தனை வரும்போதே சொல்றாங்க இந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அக்கீரா நீ எப்ப டோக்கியோக்கு போனியோ அப்பத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் வந்து கேட்பாரு இந்த மாதிரி நம்ம அக்கீரா வந்து நல்லா இருக்கானா அவன் வந்து எப்படி இருக்கான் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம அக்கீரா வந்து அங்க அழு ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு கெட்டவரு அதுவும் இல்லாம அவரு வந்து எப்பயுமே எனக்காக எதுவும் பண்ணது இல்ல அப்படின்னு தான் அவன் நினைச்சுனு இப்படி இவனும் அழுதுன்னு இருக்க அங்க பேட்டிக்ஸும் சுசுகாவும் வந்துடுறாங்க நம்ம அக்கீராவும் அங்க அழுதுகுனே சொல்றான் இந்த மாதிரி அப்பா நீங்க வந்து கவலையப்படாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா என்னோட ஃபேமிலி அதுவும் இல்லாம என்னோட வில்லேஜ் ஆளுங்க இவங்க எல்லாரையுமே நான் பத்திரமா

எல்லா ட்ரீம்ஸையும் நீ வந்து நிறைவேற்றணும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனும் அவங்க அம்மா கையில் சொல்கிறான் இந்த மாதிரி நான் வந்து இந்த வில்லேஜை விட்டு வேற எங்கேயாச்சும் போகலான்னு இருக்கேன் அதாவது அப்பாவுக்கு தான் எதுவும் இல்லை அவர் வந்து நல்லா தான் இருக்காரு அதனால நான் சுற்றி பார்த்து நிறைய விஷயம் நான் நிறைவேற்றலான்னு இருக்கேன் இப்போ என்னோட கனவு என்ன தெரியுமா அதாவது என்னோட பக்கெட் லிஸ்ட் அது என்னன்னா நான் வந்து உலகம் முழுக்க நான் சுத்தணும் நான் சுத்தும் போது இந்த சாம்பிக்கு ஏதாச்சும் வேக்சினை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படி நான் கண்டுபிடிச்சி எல்லாரையும் நார்மல் ஆக்கிட்டா அவ்வளோதான் எங்க அப்பாவையும் நான் குணம் பத்தி எல்லாம் ஈஸியாவே இது கேட்ட நம்ம தெந்தோக்கம் அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா இந்த பக்கெட் லிஸ்ட் வந்து அவருக்கும் பிடிச்சிருக்கு இருக்கு இதனால நாம கேராவும் அந்த பக்கெட் லிஸ்ட்ல அவனோட லிஸ்ட் எழுதிக்கிறான் இதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறான் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பக்கெட் லிஸ்ட் இதனால நாம கெஞ்சவும் எழுதுறான் இந்த மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்க பீப்புள்ஸ் நான் சந்தோஷமா வச்சுக்க பாப்பேன் அதாவது எல்லாரோட மூஞ்சில நான் ஸ்மைல வரைப்பேன் நம்ம சுஜுக்கா எழுதுறான் இந்த மாதிரி நான் ஒரு ரியலான டாக்டர் மாதிரி ஆசைப்படுறேன் நம்ம பேட்ரிக்ஸ் எழுதுறான் இந்த மாதிரி நான் இந்த வேர்ல்ட நார்மல் ஆக்க போறேன் இதே மாதிரி அவங்களும் நிறைய பக்கெட் லிஸ்ட் எழுத அங்க பார்த்தா எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் ரொம்ப இது இவங்களா இது எழுதுறதுக்கு அப்புறம் அவங்களும் அவங்க தயாராங்க இந்த மாதிரி இந்த வில்லேஜ் லீவ் பண்றதுக்கு அங்க இருக்க வயசான நாளுங்க நம்ம சுசுகாக்கு அங்க குட் பை சொல்றாங்க நம்ம அஞ்சுவோம் அங்க சேச்சுக்கினே சொல்றேன் இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா திரும்பவும் வரணும் இதை கேட்டு நம்ம கேஞ்சவோம் கண்டிப்பான்னு சொல்றான் இந்த சைடு நம்ம அக்கீராவோட அப்பாவும் சொல்றாரு இந்த மாதிரி நீ இந்த வில்லேஜ் பத்தி எல்லாம் கொலப்படுத்த இந்த வில்லேஜ் வந்து நல்லா தான் அதனால நீ வந்து கவலையே படாம உன்னோட ட்ரீம் நிறைவேற்றப்போ இப்படி சொன்னக்கு அப்புறம் அவங்களும் அவங்கள இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி போகும் போது யோசிக்கிறாங்க நம்ம வந்து வேக்சினை உருவாக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் தேவைப்படும் அப்படின்னா மிலிட்ரி பேஸ் கரெக்டா இருக்கும் இதனாலேயே இவங்களும் டிசைட் பண்ணி இந்த உலகத்தோட நார்த் சைடுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம இப்ப பாக்குறோம் இவங்கள மாதிரி நிறைய கேரக்டரும் உயிரோட இருக்கு இவங்களும் இவங்கள மாதிரி டிராவல் பண்ணிருக்காங்க நம்ம கெஞ்சு ஆக்கி ராசுக்கா இவங்களும் உலகத்தை சுத்தி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க இவங்களும் நிறையத்துக்கு சுத்தினக்கு அப்புறம் கடைசியா ஹோக்கைடோக்கு வராங்க ஏன்னா ஜப்பான்ல இருக்க கடைசி இடம்னா இதுதான் அந்த இடமும் ரொம்பவே அழகா இருக்கு இவங்களும் அங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க இப்படி இவங்க என்ஜாய் பண்றதோட எபிசோட் சொல்ல முடியுது அதாவது சீசன் ஒன்னும் இங்கே முடியுது இந்த அனிமையோட சீசன் ஒன்னும் வந்து உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எனக்கு வந்து இந்த அனிமே பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது அது இல்லாம நம்ம காந்தா அவனோட கேரக்டரும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா லாஸ்ட் நாலு எபிசோட்ல அவனை கேட்டவனா காட்டியிருந்தாங்க அப்புறம் தான் நம்மளுக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி அவன் ஒரு நல்லவன்னு அதனால தான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க வீட்டுக்குள்ள இருந்து கொஞ்சம் வெளில போய் கொஞ்சம் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ஸோ நீங்களும் நம்ம ஆக்கிற மாதிரி கொஞ்சம் ஜாலியா இருங்க இல்லைன்னா நம்ம காந்தாவோட நிலைமை தான் உங்களுக்கும் வரும் அத்தது கடைசியில நீங்க வந்து வத்தப்படுவீங்க இதுக்கு கண்டிப்பா சீசன் டூவும் இருக்கும் இதோட அடுத்த சீசன் எப்போ வரும்னு இன்னமும் அனௌன்ஸ் பண்ணல அனௌன்ஸ் பண்ணா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் போஸ்ட் போடுறேன் இல்ல நான் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட்டு சீசன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லிக்கு நாள் தேச்சிக்கோங்க ஏன்னா இது கத்துது இன்னும் மூணு நிறைய அனிமல் சீரீஸ் நம்ம சேனலில் வந்திருந்தா இருக்கும் இவங்க இந்த சீசன் ஒன்னை இங்கே முடிச்சனால நானும் இந்த சீசன் ஒன்றை இங்கே முடிச்சிக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் இனிமேல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாய்னரா